இன்றைக்கு அந்த அந்த கபர் எல்லாம் எதுக்கு? வருமானத்துக்கு. ஒரு யாசினோதுங்க போடுங்க ஆஜி, போட்டு போங்க. என்ன தரமா, என்ன வேணுமா, பால் வேணுமா, எதுக்கு ஊத்துறதுக்கு? சந்திர குச்சி வேணுமா? இந்த என்ன அப்படியே ரூட்டிங்ல வரும். வியாபாரத்தை பண்ணி பொழப்பு நடத்துறதுக்கு ஒரு ஆள் கபரை யூஸ் பண்றீங்களா? வெக்கமா இல்ல. ஒரு மனுஷனுடைய அந்த இறப்பை யூஸ் பண்றீங்களா? வெக்கமா இல்ல. அப்படிப்பட்ட உம்மத்தான மிருகா வழிபாடு. அவரை போய் வணங்கலாமா? அவரை போய் அவர்கிட்ட கேட்கலாமா? இதுதான் மக்கத்து காபிர் சொன்னா. அல்லாஹ் தான் வணங்குறோம். ஓ யார் மண் கலக்க சமாவா வானத்தை படிச்சது யாரு? அல்லா அல்லா. அப்ப என்ன பண்றீங்க? லீவ் கறிவுனா இல்ல சுல்ஃபா? நாங்களாம் பாவம் செஞ்சாளுக்களாச்சே, கொஞ்சம் பெரியவங்க சொல்லுவாங்க, தூய்மையானவங்க. அந்த மாதிரி சாப்பாடு போடுறாங்க, கந்தூரி தர்றாங்க, மிக்ஸ அடிக்கிறாங்க, அந்த அரிசி இது இது கலியாவை போட்டு சுப்பை போட்டு தர்றாங்கன்னா, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அங்கே கலந்து கொண்டால் உங்கள் வாரிசுகளை நரகத்துக்கு அனுப்பாதீங்க. படுக்க போட்டு வணங்கினீங்க இல்லை, உருவம் வணங்கலே, ஆனா சிமந்திய பெருசா போட்டு கட்டினீங்களே, சிலத்தானே அது. இந்த கபரு இது எல்லாம் கந்தூரி எல்லாம் எதுக்கு தெரியுமா? அரசியல் கட்டாயமா ஞாபகப்படுத்தணும். தர்காவை தர்கான்னு கொண்டு வந்து நெடுங்குளத்துல வந்து போட்டு உங்களெல்லாம் கந்தூரி கழிச்சா போயிருவீங்களா? அப்ப சாப்பாடு கொடுத்தா போயிருவீங்களா? நாங்க அப்படிப்பட்டவர்கள் இல்லை. நீங்க நிரூபிச்சிங்களே, நீங்க 90களில் உங்களை எல்லாம் ஊர் விட்டு போன உடனே முஸ்லீம் பண்ணதுனால இந்த பேக்கை தூக்கிட்டு போனீங்க, உடுத்து உடுப்போட போனீங்க. நீங்க போய் சாப்பாடுக்கு போய் ஏமாறுறீங்கன்னு நினைச்சு பார்க்கலாது. உங்களை போய் நீங்க முஸ்லீம் என்பதற்கு தானே உங்களை விரட்டினார்கள். உடுத்த உங்க சொத்து காணி பூமி அத்தனை விட்டு விட்டு போனீங்க. இன்றைக்கு ஒரு தர்கா அதில் அடக்கப்பட்டவரை பத்தி நான் விமர்சிக்க மாட்டேன். அவர் எனக்கு சுத்தமா தெரியல, நான் மறுமையில போய் மாட்டிக்கொள்ளணும். அவர் நல்லவராக இருந்தால் அல்லாஹ் வாழும், ஒருவரை பத்தி நல்ல எண்ணம் வைப்போம். ஆனால் தர்கா வழிபாடு, அவரை போய் வணங்கலாமா? அவரை போய் அவர்கிட்ட கேட்கலாமா? இதுதான் மக்கத்து காபிர் சொன்னா. அல்லாஹ் தான் வணங்குறோம். ஓ யார் மண் கலக்க சமாவா வானத்தை படிச்சது யாரு? அல்லா அல்லா. அப்ப என்ன பண்றீங்க? லீவ் கறிவுனா இல்ல சுல்ஃபா? நாங்களாம் பாவம் செஞ்சாளுக்களாச்சே, கொஞ்சம் பெரியவங்க சொல்லுவாங்க, தூய்மையானவங்க. அட பாவம் செஞ்சவன தான் அல்லாஹ் கூப்பிடுறான். யா இபாதியல் லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். ஏய், அநியாயம் செய்த என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான் தெரியுமா? என் அடியார்களே, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்த என் அடிமைகளே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நம்பிக்கை இழக்காதீங்க. உதுஉனி அஸ்தஜிபு லகும் என்று கேளுங்க, நான் தர்றேன். தயவு செய்து சகோதரர்களே, அதை பேசுவதற்குரிய விஷயம் நேரம் இல்லை என்றால் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த மாதிரி சாப்பாடு போடுறாங்க, கந்தூரி தர்றாங்க, மிக்ஸ அடிக்கிறாங்க, அந்த அரிசி இது இது கலியாவை போட்டு சுப்பை போட்டு தர்றாங்கன்னா, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அங்கே கலந்து கொண்டால் உங்கள் வாரிசுகளை நரகத்துக்கு அனுப்பாதீங்க. ஏன் தெரியுமா? உமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹரம் அல்லாஹ் அலைஹில் ஜன்னா, இணை வைத்தால் அல்லாஹ்வுக்கு சொர்க்கம் ஹராம் என்றாலாம். அல்லாஹ் இன்னல்லாஹு லா யக்ஃபிரு அய்யுஷ்ரிக பி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமையஷா. டேய், மத்த பாவத்தோட வாப்பா, மன்னிக்கிறேன். படுக்க போட்டு வணங்கினீங்க இல்லை, உருவம் வணங்கலே, அதான் சிமந்திய பெருசா போட்டு கட்டினீங்களே, சிலத்தானே அது. உங்க சிலைக்கு மூஞ்சி இல்ல, நீங்க கபரை பெருசாக்கினீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரண படுக்கையில் பேசினாங்க. பெரியவர்களே, இந்த சுண்ணத்துக்காக வேண்டி இதையும் சொல்லுகிறோம், அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேணும் இன்ஷா அல்லாஹ். அதனால என்ன மெட்ரண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதன்கிழமை நாள் மறந்துடாதீங்க, இந்த உம்மத்து அள வேண்டிய நாள். பெருமானாருக்கு பேச முடியல, நட்டுங்கிறாங்க. இன்னும் அஞ்சு நாள் ரசூலா மௌத்தாயிருவாங்க. புதன்கிழமை ஆண்டு சஹாபாக்கள் வர்றாங்க, ஏழு கிணறுகளில் தண்ணி கொண்டு வராங்க. அரபு நாட்டில் ஒவ்வொரு கிணத்துல தண்ணி ஒவ்வொரு குளிராக இருக்கு, அந்த கிணத்துலேருந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து ரசூலா ஒரு பாத்திரத்தை உட்கார வச்சு குளிப்பாட்டுறாங்க, தலை குளிருது. அப்போ தான் சொல்கிறாங்க, சூடு போச்சு. பெருமானார் ஒரு போர்வையை போத்திட்டு, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, நான் ஒப்பந்தம் வாங்க போகிறேன். பெருமானார் எங்கே போகிறாங்க? நான் ஒப்பந்தம் வாங்க போகிறேன், பள்ளிவாசலுக்கு வாருங்க, நடுங்கி நடுங்கி. என்ன ஒப்பந்தம் நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அதாவது மக்களே, லா தஜாலு கபரியஹிதா, மக்களே என் கபரை திருவிழா நடத்தும் இடமா மாத்திராதீங்க, எனக்கு பயமா இருக்குது.
ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி வரம்பு மீறி புகழப்பட்டாரோ அப்படி என்னை புகழாதீர்கள் மக்களே. நான் அல்லாஹ் அடிமை. ரசூலுல்லாஹ் எங்கயாவது ராஜான்னு சொன்னாங்களா? அப்து ரசூலுன்றோம், அப்து அடிமன்றோம் சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் கடுமையான ஒரு துவா செய்தார்கள். இந்த துவாவும் மட்டும் ஒரு முஸ்லீம் பார்த்தா அந்த மக்கள்கிட்ட வந்து நடுங்கி நடுங்கி பெருமாள் பேசுறாங்க, மக்களே கன்ஃபார்ம் நான் மௌத்தா போறேன், லா தஜாலு கபரி ஈதா, என் கபரை போய் வணங்காதீங்க, என் கபரில் ஒன்றும் பண்ணாதீங்க, மற்ற நபிமார்கள் புகழப்பட்டது மாதிரி என்ன புகழாதீங்க, எனக்கு செலவடிக்காதீங்க, உருவம் வரையாதீங்க. அதனால தான் இப்படி வைக்கிறோம் ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், அன்னல்லாஹு யஹூத வன்னசார், யஹூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இத்தகது குபூர் அன்பியாய் மசாஜித், நபிமார்களுடைய கபரை எல்லாம் எடுத்து மச்சிதுகளாக வணக்க ஸ்தலங்களாக மாத்தினார்களே. என்ன சொல்றாங்க முஸ்லிம்களே, என் கபரு கிட்ட வந்து தொழாதீங்க, என் கபரு என்கிட்ட வந்து கேட்காதீங்க, அல்லாஹ் அல்லாஹ். நெடுங்குளத்தில் தர்காவுக்கு இது நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க பேசணும், ஒரு ஊர்லேயே எனக்கு கூப்பிட்டாங்க இது பேசுங்கண்டு. அதனால் நரகத்து கொள்ளிக்கட்டைகளாக நான் மாறக்கூடாது, ஆக டேஞ்சர். பாவம் செய்வதை ஒரு தட்டில் வச்சு இணை வைப்பதை ஒரு தட்டில் வைத்தால் அதிபயங்கரம். وَمَنْ يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ حَرَّمَ اللَّهُ عَلَيْهِ الْجَنَّةَ, யார் இணை வைக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்குறான். தயவு செய்து பெரியவர்களே அந்த பாவத்தில் ஈடுபடாதீங்க. இந்த கபரு இது எல்லாம் கந்தூரி எல்லாம் எதுக்கு தெரியுமா? அரசியலுக்கு வந்துச்சா? அரசியல்வாதியை கூட்டி போய் பள்ளியில் வரமாட்டாங்க, அரசியல்வாதியை கூட்டி போய் கபரு கிட்ட போய் துவா கேட்பாங்க. பார்த்துருப்பீங்க கொழும்புலாம் இருக்கு திமட்ட மரத்தடி அப்படி போய் ஓடுறீங்க, அங்கெல்லாம் புடவை போட்டு என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு வந்து இப்போ முஸ்லீமுக்கு மட்டும்தான் இப்போ துவா கேட்கலாம், மற்ற ஆட்களுக்கு ஹிதாயத் தான் கேட்கலாம். நூஹ் நபி மகனுக்கே எப்படி கேட்கலாம்? அவர் கேட்கிறார், யா அல்லாஹ் என் மகன் யா அல்லாஹ், அந்த மாதிரி அலாட்டிக்கு இது பெறலையும் கட்டுமையான இது மகனை கூப்பிடுறார், வாங்க ஏறுங்கப்பா கப்பலில் ஏறுங்க, இருக்க மானா மகனை ஏறுங்கம்மா, ஏன்னா உங்கள் ஒய்ஃப் காஃபிர், அவன் பேச்சு கேட்குறா இவன், ஓகே அதாவது இப்போ அவர் கூப்பிடுறாரு இருக்க மானா, அவன் சொல்கிறான் வாப்பா எனக்கு தெரியும் மலையில மேல ஏறு, அந்த மலை இருக்குதே அதுல ஏறி எனக்கு காத்துக்குள்ள தெரியும், உங்க கப்பல நான் ஏற மாட்டேன். அவர் கூப்பிடுற யாப்புனைய என் அருமை மகனே இருக்க மானா வலாத்தக்குள் மான் காபிரி காபிர் ஆகாத பாப்பா ஏறி. பேசிட்டு இருக்கிற நேரம் ஏலான்றானே அல்லாஹ் பேசவே விடல, அப்படி ஒரு ஆலய தூக்கி தலையில் அடிக்கிறான் முகரக்கி, அவர் கண்ணு முன்னாடி செத்து போறான், கண்ணு முன்னாடி அலை வந்து உழுவுது, வகைய தஜரிபியும் ஃபீ மௌஜின் கல்ஜிபால், மலைகள் மாதிரி அலைகள் அடிக்குது, அந்த கப்பல் போய் நிக்குது. வா குளியல் அம்பர் அல்லாஹ் சொல்ல கதைய முடிச்சிட்டோம், ஆணியாயக்கார கதையை முடிச்சிட்டோம். ஃபஸ்தவத்தல் ஜூதி, ஜூதி மலையில போய் கப்பலை நிப்பாட்டணும், இறங்குங்க வாப்பா வாச்சே இறங்கினோன்னு யாருலாம் அவர் கண்ணுக்குள்ள புள்ள, ஒரு வாப்பாக்கு புள்ளைக்கு வேணுமாண்டா வாப்பாவா இது பண்ணலாம், வாப்பாவுக்கு புள்ளைய மறைக்கிறாரு. ஒரு உமா தன் புள்ள புள்ளலாம் புள்ளைக்கு வேணுமாண்டா முதியோர்களத்தில் போட்டு போற அளவுக்கு மனசு வரும், ஒரு தாய்க்கு அது வராது. அவர் இறங்கி கேட்கிறார், யா யா அல்லாட்டு 950 வருஷமா பிரச்சாரம் பண்ணினவர் நாங்க, எத்தனை வருஷம்? 950 வருஷமா காலை மாலை இல்லாம பிரச்சாரம் பண்றது, வெயில ஒனஹாரா இரவு பகலாக பேசினேன் இறைவா, என்னைய கண்ட உடனே காதுக்குள்ள அடைச்சிட்டு ஓடுறாங்க, வந்துட்டு காது கிடைக்கிறது அப்படி போறாங்க, அந்த மாதிரி காதை அடைக்கிறாங்க. அவர் கேட்கிறார், யாருலா இன்ன பண்ணி மின்னகலி, யாருலாம் என் புள்ளன்னு கேட்கல, என் குடும்பம் தானே யாருலா, என் குடும்பத்துக்கு கண்ணியம் தானே உன்ட்ட, என் புள்ள என் குடும்பம் தானே யாருலா, போயிட்ட போட்டு பாக்குறாரு என் குடும்பம் இறைவா, அல்ல என்ன சொன்னா நினைக்கிறீங்க, பயந்து போய் நிக்கிறாரு, அறிவு இல்லாத விஷயத்தில் நூவு கேட்க கூடாதுன்னுட்டான், வாசலை பூட்டிட்டான், இன்னும் லைசம் மின்னகலிக்கு உன் குடும்பமே கிடையாது, சிறுக்கு வச்சா பிடிச்சி மிதிப்பான்லாம், என்ன குடும்பம் என் கதை சொல்லுவா, அப்படி சொன்னா சிறுக்கா போயிரும். அதனால் சொல்லுகிறேன், இன்றைக்கு அந்த அந்த கபர்லாம் எதுக்கு? வருமானத்துக்கு. ஒரு யாசின் போடுங்க ஆஜி, போட்டு போங்க, என்ன தரமா, என்ன வேணுமா, பால் வேணுமா, எதுக்கு ஊத்துறதுக்கு, சந்தன குச்சி வேணுமா, இந்த என்ன அப்படியே ரூட்டிங்ல வரும். வியாபாரத்தை பண்ணி பொழப்பு நடத்துறதுக்கு ஒரு ஆள் கபரை யூஸ் பண்றீங்களா? வெக்கமா இல்ல, ஒரு மனுஷனுடைய அந்த இறப்பை யூஸ் பண்றீங்களா? வெக்கமா இல்ல, அப்படிப்பட்ட உம்மை தான் நாங்க. அங்க போய் இப்படித்தானே சிலை வணக்கம் வந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இந்த சிறுக்கு அதிபயங்கரமான சிறுக்கு. உங்க பிள்ளைகளுக்கு போய் சாப்பிட வைக்காதீங்க, அதுகளுக்கு அந்த கூச்சத்தை இல்லாமல் ஆக்காதீங்க. பன்றி இறைச்ச வெறுக்கிறீங்களா, அதை விட மகாபாதகமான செயல். அதனால் சொல்லுகிறேன், அந்த மாதிரி வைபவங்கள் காலியாகணும், இந்த மாதிரி கூட்டங்கள் மக்கள் அலை மோதி வரணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன். இதுதான் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவங்க வந்து கபர் பக்கத்துல நின்று